வணக்கமானவர்களே இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணிதம் நான்காவது பாடம் வடிவியல் பயிற்சி நாலு புள்ளி மூணுல ஐந்தாவது கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணம் சிறிய பக்கத்தின் இரு மடங்கை விட ஆறு மீட்டர் அதிகம் மேலும் மூன்றாவது பக்கமானது கர்ணத்தை விட ரெண்டு மீட்டர் குறைவு எனில் முக்கோணத்தின் பக்கங்களை காண்க என்ன அப்படின்னா ஒரு முக்கோணம் இருக்குது ஒரு செங்கோணம் கோணத்தில் கர்ணம் வந்து எப்படி இருக்குன்னா சிறிய பக்கத்தை விட ரெண்டு மடங்கு ப்ளஸ் ஆறு ஆறு அதிகமாக இருக்குது மூன்றாவது பக்கம் எப்படி இருக்குன்னா கர்ணத்தை விட ரெண்டு மீட்டர் குறைவாக இருக்குது அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கும் அப்படின்னா முக்கோணத்தில் மூன்று பக்கங்களையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் கண்டுபிடிக்கலாமா பாருங்கள் நம்ம என்ன எடுத்துருக்கோம் பாருங்கள் செங்கோணமுக்கோணம் ஏபிசின்றது முக்கோணம் செங்கோணம் வந்து எங்கே இருக்குது பியில் இருக்குது அப்போது இது ஏசி வந்து கர்ணம் இல்லையா பாருங்கள் செங்கோணம் முக்கோணம் ஏபிசியில் சிறிய பக்கம் எதுனா இந்த ஏபியை நம்ம சிறிய பக்கமாக எடுத்திருக்கோம் சிறிய பக்கம் எவ்வளோன்னு தெரியாது எக்ஸ் மீட்டர் நம்ம முதல்ல எடுத்துட்டோம் அதுக்கடுத்தது கர்ணம் எதுனா ஏசி இந்த கர்ணம் வந்து எப்படி இருக்குது பாருங்களேன் கணக்க படித்து பாருங்களேன் கர்ணம் எப்படி இருக்குன்னா சிறிய பக்கத்தின் ரெண்டு மடங்கு இங்கே சிறிய பக்கம் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் அப்போ எக்ஸோட ரெண்டு மடங்கு அப்படின்னா ரெண்டு எக்ஸு இதை விட எவ்வளோ அதிகமாக இருக்கும் ஆறு மீட்டர் அதிகமாக இருக்குது அதிகம் அப்படின்றதுனால இந்த இடத்துல என்ன எழுதும் அப்படின்னா ப்ளஸ் ஆறு சரியா ப்ளஸ் ஆறு மீட்டர் அப்போ கரணம் எவ்வளோ அப்படின்னா ரெண்டு எக்ஸு ப்ளஸ் ஆறு மீட்டர் அதுக்கு அடுத்து வாங்களேன் மூன்றாவது பக்கம் இங்கே மூன்றாவது பக்கம் எதுனா பிசின்றதா மூன்றாவது பக்கம் ஏபியை நம்ம சிறிய பக்கம் எடுத்துட்டோம் ஏசி வந்து கர்ணம் ஆயிடுச்சு அப்போ மூன்றாவது பக்கம் என்னென்னா பிசி இந்த மூன்றாவது பக்கம் எப்படி இருக்குது பாருங்கள் கர்ணத்தை விட ரெண்டு மீட்டர் குறைவு மூன்றாவது பக்கம் வந்து கர்ணத்தை விட ரெண்டு மீட்டர் கம்மியாக இருக்குது கர்ணம் வந்து எவ்வளோ அப்ப மாறி இருக்குது பாருங்கள் ரெண்டு எக்ஸு ப்ளஸ் ஆறு இது வந்து கர்ணம் இதை விட எவ்வளோ குறைவாக இருக்குது ரெண்டு மீட்டர் குறைவாக இருக்குது இப்போ பாருங்கள் ரெண்டு எக்ஸு ஆறுலேருந்து இருந்து ரெண்டு கலசம் நாலு ப்ளஸ் நாலு மீட்டர் சரியா அப்போ மூன்றாவது பக்கம் எவ்வளவு ரெண்டு எக்ஸ்ஸு ப்ளஸ் நாலு மீட்டர் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பித்தாக்கரஸ் தேட்டரை பயன்படுத்தி எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சி இதில் கொண்டு வந்து பிரதிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் முக்கோணத்தோட மூன்று பக்கங்களும் நமக்கு கிடைச்சிரும் சரியா முக் இப்போது பித்தாகரஸ் தேட்டர் பித்தாகரஸ் தேற்றம் என்ன கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படி தானே இங்கே கர்ணம் என்ன ஏசி ஏசி வர்க்கம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணும் இது வந்து எதுக்கு சமமாக இருக்கும் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்போது ஏபியை வர்க்கப்படுத்தணும் பிசியவும் வர்க்கப்படுத்தி ரெண்டையும் கூட்டணும் சரியா இதான் என்னது பித்தாகரஸ் தேற்றம் இப்போ இப்போது மதிப்பிறதில்லாமா ஏசி ஏசின்றது கர்ணம் கர்ணத்தோட மதிப்பு இங்கே எவ்வளவு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஆறு ரெண்டு எக்ஸு ப்ளஸ் ஆறு இங்கே அடுக்கு ரெண்டு இருக்குது அதனால் அடுக்கு ரெண்டு ஏபி ஏபியோட மதிப்பு என்ன எக்ஸு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் பிசி பிசியோட மதிப்பு இங்கே இருக்குது மூன்றாவது பக்கம் இல்லையா ரெண்டு எக்ஸு ப்ளஸ் நாலு ஸ்கொயர் சரியா இப்போ நம்ம என்ன இது பண்ண போகிறோம்னா ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் பயன்படுத்த போகிறோம் என்ன ஃபார்ம்லா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்ம்லாம் நம்ம இந்த இடத்துல பயன்படுத்த போகிறோம் பயன்படுத்தலாமா இங்கே பாருங்கள் ஏக்கு பதில் என்ன இருக்குது ரெண்டு எக்ஸு அப்போ இங்கே என்ன வரும் ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஏக்கு பதிலாக ரெண்டு எக்ஸு பிக்கு பதில் என்ன இருக்குன்னா ஆறு இருக்குது ப்ளஸ் பி ஸ்கொயர் பிக்கு பதிலாக ஆறு ஸ்கொயர் ஈக்குவல் டு இடது பக்கத்தில் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் எழுதிட்டோம் அதுக்கு வலது பக்கத்தில் இந்த எக்ஸு ஸ்கொயர் அப்படியே வந்துடும் ப்ளஸ் இங்கே இருக்கல அந்த ப்ராக்கெட் இதுக்கும் நம்ம என்ன தான் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் நாலு இருக்கா அப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இங்கே ஏக்கு பதிலாக ரெண்டு எக்ஸு பிக்கு பதிலாக நாலு இப்போ பிரதி இல்லாமல் பாருங்க ஏ ஏக்கு பதிலாக ரெண்டு எக்ஸு த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு இங்கே ஃபார்ம்லாம் இருக்குது ரெண்டு ஏக்கு பதிலாக ரெண்டு எக்ஸு பிக்கு பதிலாக நாலு ப்ளஸ் பி பிக்கு பதிலாக இருக்குது நாலு அப்போ நாலு ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மில் வச்சு எல்லாம் இது பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் நாலு எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் இதை பெருக்கலாமா ரெண்டு ரெண்டா நாலு நாலாறா இருபத்தி நான்கு எக்ஸு ப்ளஸ் ஆறாரா ஆறா ஸ்கொயர் பண்ணால் ஆறாறா முப்பத்தி ஆறு ஈக்குவல் டு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் நாலு எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ரெண்டா நாலு நாங்கள் நாங்கள் பதினாறு எக்ஸு ப்ளஸ் நாலு ஸ்கொயர் நாலு ஸ்கொயர் என்ன வந்துடும் பதினாறு வந்துடும் இப்போ எது கேன்சல் ஆகும் பாருங்கள் இந்த நாலு எக்ஸு ஸ்கொயரும் இந்த நாலு எக்ஸ்வயும் கேன்சல் ஆகும் எப்படி அப்படின்னா இது ப்ளஸ் நாலு எக்ஸ் ஸ்கொயர் இடது பக்கம் வந்தால் மைனஸ் நாலு எக்ஸு ஸ்கொயர் அப்போ ப்ளஸ் நாலு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் நாலு எக்ஸு ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த இடது பக்கத்தில் இருக்க ரெண்டே வலதபம் கொண்டு போகிறோம் அப்போ இங்கே வந்து ஜீரோ ஆயிரும் ஜீரோ ஈக்குவல் டு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் பதினாறு எக்ஸு ப்ளஸ் பதினாறு ப்ளஸ் இருபத்தி நாலு எக்ஸு வலதபம் கொண்டு வந்தோம்னா மைனஸ் இருபத்தி நாலு எக்ஸு ப்ளஸ் முப்பத்தாறு வலது பக்கம் கொண்டு வந்தோம்னா மைனஸ் முப்பத்தி ஆறு சரியா இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இடது பக்கம் வலது பக்கத்தை நம்ம மாற்றி எழுதிக்கலாம் முதல்ல எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் பதினாறு எக்ஸு மைனஸ் இருபத்தி நாலு எக்ஸு வேறு வேறு குறி வேறு குறிப்பாக கழிப்போம் கழிச்சோம்னா என்ன வரும் இருபத்தி நாலு பதினாறு கழிச்சோம்னா எட்டு என்ன எட்டு மைனஸ் எட்டு எக்ஸு அதுக்கடுத்து பாருங்கள் மைனஸ் முப்பத்தாறு ப்ளஸ் பதினாறு வேறு வேறு குறி கழிப்போம் முப்பத்தாறுலேருந்து பதினாறு கழிச்சா இருபது என்ன இருபது மைனஸ் இருபது ஈக்குவல் டு ஜீரோ சரியா இப்போ இதை நம்ம காரணிப்படுத்த போகிறோம் காரணிப்படுத்தலாமா எதை பெருக்கணும் எக்ஸு ஸ்கொயரோட கேளு ஒன்று மாறிலி உறுப்பு மைனஸ் இருபது அப்போது ரெண்டு நம்பர் பெருக்குன்னா என்ன வரணும் மைனஸ் இருபது வரணும் கூட்டினாலோ கழிச்சாலோ மைனஸ் எட்டு வரணும் எந்த நம்பர் பைத்ரெண்டாக இருபது பத்தே ரெண்டும் இருபது இங்கே ரெண்டு உறுப்பு வந்து மைனஸில் இருக்குது அப்போ பெரிய நம்பருக்கு மைனஸ் சரியா பாருங்கள் ப்ளஸ் மைனஸையும் பாருங்கள் மைனஸ் பைத் ரெண்டாக இருபது வேறு வேறு குறி கழிப்போம் கழிச்சோம்னா என்ன வந்துடும் எட்டு என்ன எட்டு பெரிய நம்பருக்குனால மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் எட்டு பை இந்த ஸ்கொயர் இருக்குல்ல அந்த ஸ்கொயர் உறுப்பில் ஸ்கொயரை விட்டுட்டு அடிமானத்தை மட்டும் எடுக்கணும் எக்ஸு எக்ஸு அப்போ எக்ஸ் மைனஸ் பத்து அதுக்கடுத்தது எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இதை நம்ம ரெண்டாக பிரிச்சிடலாமா எப்படி எக்ஸ் மைனஸ் பத்து ஈக்குவல் டு ஜீரோ இது ஒன்று எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இங்கே எக்ஸோட மதிப்பு என்ன பத்து சரியா அதுக்கடுத்தது இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு வலது பொங்கிட்டு போனோம்னால் இங்கே ப்ளஸ் ரெண்டு வலது பொங்கல் வந்துச்சுன்னா மைனஸ் ரெண்டுன்னு மாறிடும் அவ்வளோதான் எக்ஸுக்கு நம்ம ரெண்டு மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இங்கே எக்ஸோட மதிப்பு பத்துன்னு இருக்குது இங்கே மைனஸ் ரெண்டுன்னு இருக்குது அப்போ இந்த மைனஸில் இருக்குது இல்லையா இது வந்து ஏற்புடையது கிடையாது ஏன் ஏற்புடையது கிடையாதுன்னா முக்கோணத்தின் பக்கமானது மைனஸில் இருக்காது அப்போ இந்த மதிப்பு ஏற்புடையது அல்ல இது வந்து நமக்கு வேண்டாம் சரியா ஏற்புடையது அல்ல அப்போது எக்ஸோட மதிப்பு என்ன பத்து மட்டும்தான் இப்போது முக்கோணத்தின் பக்கத்தை கண்டுபிடிக்கலாமா ஃபோர் சிறிய பக்கம் சிறிய பக்கத்தை நம்ம என்னென்னு எடுத்துருந்தோம் எக்ஸுன்னு தானே எடுத்துருந்தோம் இங்கே நம்ம எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ சிறிய பக்கம் எவ்வளோ இருக்கும் பத்து மீட்டர் இருக்கும் அதுக்கடுத்தது கர்ணம் கர்ணம் வந்து நம்ம எவ்வளோன்னு மாற்றி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த கணக்கு பார்த்தா தெரியும் கர்ணம் வந்து ஏசி ரெண்டு எக்ஸு ப்ளஸ் ஆறுன்னு எடுத்துருக்கோம் இல்லையா ரெண்டு எக்ஸு ப்ளஸ் ஆறு ஈக்குவல் டு ரெண்டு அப்படியே வந்துடும் எக்ஸோட மதிப்பு பத்து ப்ளஸ் ஆறு அப்படியே வந்துடும் ஈக்குவல் டு ரெண்டையும் பத்தையும் பெருக்கணும்னா இருபது ப்ளஸ் ஆறு ஈக்குவல் டு இருபத்தி ஆறு மீட்டர் கர்ணம் வந்து இருபத்தி ஆறு மீட்டர் அதுக்கு அடுத்தது மூன்றாவது பக்கம் நம்ம கண்டுபிடிக்கணுமா மூன்றாவது பக்கம் மூன்றாவது பக்கத்தை நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம் பாருங்கள் மூன்றாவது பக்கம் ரெண்டு எக்ஸு ப்ளஸ் நாலு மூன்றாவது பக்கத்தை நாலுன்னு எடுத்திருக்கோம் ஈக்குவல் டூ ரெண்டு அப்படியே வந்துடும் எக்ஸோட மதிப்பு நம்ம பத்துன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த ப்ளஸ் நாலு அப்படியே வந்துடும் ஈக்குவல் டு இருபது அந்த ப்ளஸ் நாலு அப்படியே வந்துடும் அப்போ எவ்வளோ வந்திருக்கு இருபத்தி நான்கு மீட்டர் மூன்றாவது பக்கம் வந்து இருபத்தி நான்கு மீட்டர் சரியா ஃபோர் கீழே வந்து முடிவு எழுதிருங்க ஃபோர் செங்கோண முக்கோணத்தின் பக்கங்கள் செங்கோண முக்கோணத்தின் பக்கங்கள் என்னது செங்கோண முக்கோணத்தின் பக்கங்கள் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை தான் இங்கே எழுத போகிறோம் என்னென்னது பத்து மீட்டர் இது வந்து கர்ணம் வந்து இருபத்தி ஆறு மீட்டர் மூன்றாவது பக்கம் வந்து இருபத்தி நான்கு மீட்டர் சரியா மூன்றாவது பக்கம் வந்து இருபத்தி நான்கு மீட்டர் அவ்வளோதான் என்ன கண்டுபிடி சொல்லியிருந்தாங்க செங்கோணத்தின் முக்கோ செங்கோண முக்கோணத்தின் பக்கங்கள் தான் கண்டுபிடி சொல்லியிருந்தாங்க நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி